யாரிடமும் சொல்லாதீர்கள். நான் விரும்பிய ஒரு பெண்ணை காதலிப்பதாக சொல்லி என் காதலை சொன்னேன். அவளோ என் காதலை மறுத்துவிட்டாள். ஏனென்று கேட்டேன், நீ என்னை விட அழகாக இருக்கிற காரணத்தினால் உங்களை நான் காதலிக்க மறுக்கிறேன் என்றாள். வரலாற்று சிறப்பு மிக்க இலக்கிய விழா நடந்து கொண்டிருப்பதை நினைத்து பேரானந்தம் அடைகிறேன், பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இதற்கெல்லாம் காரணமாய் அமைந்திருக்கிற முக்கனிகளை போன்று தாலால் அவர்களுக்கும் ஏவோ அம்மா அவர்களுக்கும் முதல்வர் அவர்களுக்கும் பேசவிட்டு அழகு பார்த்திருக்கிற இந்த மூவருக்கும் நன்றி கூறுவதில் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். பள்ளி தாளாளர் அவர்களே, அன்னை தமிழால் உன்னை வரவேற்த போது நீங்கள் சும்மா ஸ்டைல கெத்த அழக வருவதை பார்த்து உங்களை நான் காதலித்தேன். நீங்கள் வருகிற போது எப்படி இருக்கிறது ஆனால், நீங்கள் புத்தரின் போதி மரம், புனிதத்தில் இயேசுநாதர் அறிவிச்சுடரை தன் இதயத்தில் பக்கத்தில் வைத்திருக்கிற அப்துல் கலாம். நீங்கள் வருகிற போது கடையில் வள்ளல்களும் வருவதை பார்த்து எனக்கு ஒரு கவிதை தோன்றியது. கடையில் வள்ளல்களையும் நான் கண்ணால் பார்த்ததில்லை, நான் பார்த்த மொத்தத்தில் சுத்தமான ஒரே வள்ளல் நீங்களே. உங்களை வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறேன். அம்மா என்ற ஒத்த வார்த்தையால் ஐவிஎல் பள்ளி மொத்த மாணவர்களையும் தன் கருணையால் கவர்ந்த கலைமகளே, நீ பக்தியின் பரவசம், சக்தியின் திருவுருவமாய் அமைந்திருக்கிற நிர்வாக அலுவலர் அம்மா சக்தி அவர்களே, உங்களை அன்போடு அமர வைத்து அழகு பார்க்கிறோம். நீங்களோ எங்களை பேசவிட்டு அழகு பார்க்கிறாய். பேரானந்தம், மகிழ்ச்சி. இவர் சின்ன வயதில் சீரிய சிந்தனை, சிரிக்க மறந்து எப்பவும் யோசனை. இவர் சின்ன வயதில் சீரிய சிந்தனை, சிரிக்க மறந்து எப்பவும் யோசனை. இவர் பார்ப்பதற்கு பலாபுரத்தின் மேற்புற தோற்றம். இவர் பார்ப்பதற்கு பலாபுரத்தின் பலாப்பழத்தின் மேற்புற தோற்றம். ஆனால் பழகி பார்த்தால் தெரியும், பச்சிலம் குழந்தை. இவரோ பார்ப்பதற்கு பலாபுரத்தின் பலாப்பழத்தின் மேற்புற தோற்றம். ஆனால் பழகி பார்த்தால் தெரியும், பச்சிலம் குழந்தை என்று தன்னம்பிக்கையின் எழுச்சியால் முன்வரிசையில் முதல்வராய் அமர்ந்திருக்கிற எமது அன்பு தம்பி முதல்வர் சந்தகவேல் அவர்களே, உங்களையும் அன்போடு வரவேற்கிறேன், கடமைப்பட்டிருக்கிறேன். இரட்டை குழல் துப்பாக்கி போல் இரட்டை குழல் துப்பாக்கி போல் இணைந்தே செயல்படுவதில் சேனாதிபதி இவர். இரட்டை குழல் துப்பாக்கி போல் இணைந்தே செயல்படுவதில் சேனாதிபதி இவர். அன்போடு அரவணைப்பதில் எங்களுக்கு ரகுபதி இவர். அப்படிப்பட்ட துணை முதல்வர் அவர்களை அன்போடு அமர வைத்து அழகு பார்க்கிறோம். எல்லோரும் சுவற்றில் சித்திரம் உரைவார்கள், ஆனால் குணத்தால் சித்திரம் அறிந்து அமர்ந்திருக்கிற எங்கள் ஐயா குணசேகர ஐயா அவர்களே, இருகரம் கூப்பி தமிழண்ணையாக வரவேற்கிறோம். நன்றி. அன்பு மாணவர்களே, அமைதி காத்தால் உங்கள் நிலை எனக்கு புரிகிறது. சுடர்விட்டு எரியும் இந்த சூரியன் முன்னால் நீங்கள் முகம் சுழிப்பது எனக்கு அழகாய் தெரிகிறது. ஓரிரு வார்த்தைகளில் முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன், சற்று அமைதி காணுங்கள். அறிவில் கடலாய், வகுப்பறையில் அன்னையாய், தேர்வறையில் ராணுவ வீரனாய், இவ்விழாவில் கருவறையில் கடவுளாய் காட்சி தரும் எமது இருவார் ஆசிரியர் பெருமக்களே, உங்களை அன்போடு நீங்கள் நின்று கொடுப்பதை இந்த விழாவில் கண்டு ரசிப்பதை பார்த்து என் மனம் மகிழ்கிறது, ரசிக்கிறேன். என்ன அதிசயமோ தெரியவில்லை, என்ன அதிசயமோ தெரியவில்லை. தண்ணீரில் மலரும் இன்று தண்ணீரில் மலரும் தாமரை இன்று தரையில் மலர்ந்திருக்கிறதே. இன்று ஒரு நாள் தண்ணீருக்கே விடுமுறை அளித்துவிட்டு தாமரை வந்திருக்கிறதோ என்று வியப்பளிக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கிற தாமரை போன்ற மலர்களை போன்றிருக்கக்கூடிய எனது மாணவ செல்வங்களே, உங்களுக்கும் அன்போடு கலந்த அன்பு கலந்த வணக்கம். அன்பு மாணவ செல்வங்களே, இந்த இலக்கிய விழாவில் என் கற்பனை காதலை கட்டு வைத்துவிடப் போகிறேன். யாரிடமும் சொல்லாதீர்கள். நான் விரும்பிய ஒரு பெண்ணை காதலிப்பதாக சொல்லி என் காதலை சொன்னேன்.
அவளோ என் காதலை மறுத்து விட்டாள். ஏனென்று கேட்டேன், நீ என்னை விட அழகாக இருக்கிற காரணத்தினால் உங்களை நான் காதலிக்க மறுக்கிறேன் என்றாள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், என் காதலை ஏன் மறுக்கிறாய் என்று கேட்பதற்கு அவள் சொன்னாள், நீ என்னை விட அழகாக இருப்பதற்கு காரணத்தினால் உன் காதலை நான் மறுக்கிறேன் என்றாள். சரி, போனால் போகட்டும், உன்னை விட நான் அழகாக இருப்பதற்கு காரணத்தினால் நீ என்னை மறுத்து விட்டாய், இனி என்னை விட அழகாக இருக்கக்கூடிய பெண்களை காதலிக்கிறேன் என்று தேடி அலைந்தேன். எங்கும் கிடைக்கவில்லை. உடல் சோர்ந்து போய்விட்டேன். உள்ளம் சோர்ந்து போக கூடாது என்பதற்காக நூலகத்திற்கு சென்றேன். ஒரே நாற்காலியில் மூன்று பெண்கள் அமர்ந்திருந்தார்கள். நீங்கள் யார் என்று கேட்டேன். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றார்கள். உங்கள் பெயர் என்ன என்று கேட்டேன். முத்தமிழ் என்றார்கள். உங்களில் அழகு சற்றும் குறைபடாமல் இருக்கிறீர்களே, உங்கள் ஒருவரை விடுவிட ஒருவரையும் விட்டுவிட எனக்கு மனதில்லை, மூன்று பேரையும் காதலிக்கிறேன், உங்களுக்கு சம்மதமா என்று கேட்டேன். இல்லை இல்லை, இளையவள் நான் ஏற்றுக் கொள்ளுகிறேன், மூத்தவளாகிய நானும் ஏற்றுக் கொள்ளுகிறேன், இடையவள் மட்டும் மறுத்தால் ஏனென்று கேட்டேன். உங்களோடு வந்திருக்கக்கூடிய அதியமானை நான் காதலிக்கிறேன், ஆனால் என்னை விட்டுவிடுங்கள் என்றார். ஏனென்றால் ஏற்றமே இளையவள் நாடகத்தமிழ் மூத்தவள், இசைத்தமிழ் மட்டும் அதிகமான ரசித்துவிட்டது பாடலை பாடுவதால். ஆகையால் இந்த காதல் மூன்று பெண்களும் கற்பனை காதல் பெண் அல்ல, இசை நாடகம் என்ற முத்தமிழ் கொண்ட அந்த தமிழை நான் காதலித்தேன். அதுதான் முத்த இப்பொழுது இங்கு உங்களிடம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அன்பு மாணவர்களே, யாரும் காதலித்தார் என்று சொல்லிவிடாதீர்கள். தமிழை காதலித்தேன், பெண்ணை அல்ல, பெண் போன்ற தமிழை காதலித்தேன். இலக்கியம் என்பது என்ன? ஒரு பெண்ணை போன்றது. இலக்கணம் என்பது என்ன? ஒரு ஆணை போன்றது. உள்ளதை உள்ளவாறு சொல்வது இலக்கணம். இருக்கிற அழகை இருப்பதவாறே காட்டுபவர்கள் ஆண்கள் என்றால், இருக்கிற அழகோடு கற்பனை அழகை சேர்ப்பவர்கள் பெண்கள். அதனால் தான் இலக்கியத்தை பெண்களோடு சொல்லுகிறேன். அந்த அழகை வேண்டுமானால் பாரதிதாசன் உங்களிடம் சொல்லுகிறார், கலியிட ஏறிய சுளையும் முற்றல் களையிட ஏறிய சாரும், தனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாகிட ஏறிய சுவையும், நடுப்பசு கொள்ளியும் பாலும் நல்கிய குளிரல நீரும், இனியனை என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் கண்டு என்பேன் கண்டீர் அப்படிங்கிறார். அந்த தமிழை தமிழின் இனிமை என்று ஒத்த வார்த்தையால் சொல்லவில்லை. பெண்கள் எப்படி இயல்பான அழகோடு தன்னுடைய அழகை மெருகேற்றிக் கொண்டு மேலும் அழகு சேர்க்கிறதோ அதை போன்றுதான் இலக்கியம். மாணவர்களே, கனியனுடைய தலாசுவையனுடைய தலாசுவையை சுவையை உணர்ந்தேன், கரும்பு சாற்றினுடைய சுவையை உணர்ந்தேன், பல்வேறு மலர்களில் இருக்கக்கூடிய பனிமலர்களில் இருந்து எடுத்து வரப்பட்ட தேனையும் உணர்ந்தேன், நல்ல பாலினுடைய சுவையையும் உணர்ந்தேன், இளநீரினுடைய சுவையையும் உணர்ந்தேன். ஆனால் இவையெல்லாம் என் உடலுக்குத்தான் சுவை தந்தது, என் தாய்மொழியை என் உயிருக்கு சுவை தந்தது என்று உயிருக்கு மேலாக பாரதிதாசன் தமிழை இனிமைப்படுத்துகிறார். அதுக்கடுத்ததாக இறுதியாக ஒன்றை மாத்திரம் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இத்தோடு முடித்துக் கொள்கிறேன். உங்களுக்காக, உங்கள் முகம் வாடுகிறது என்பதற்காக, ஜெய்வின் படத்திலே ஒரு பாடல் இருக்கும், பொல்லாத உலகத்திலே ஏன் என்னை படைத்தாய் இறைவா, வாடி வதங்கும் ஏழையை நீயும் வதைத்தால் நாயமா என்ற பாடல் இப்பொழுதுதான் வந்திருக்கிறது. ஆனால் இதற்கு இணையான ஒரு பாடலை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே, பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே திருவள்ளுவர் இதற்கு இணையான ஒரு பாடலை பாடியிருக்கிறார். இரண்டும் உயிர் வாழ்தல் வேண்டும் தரந்தம் கெடுக உலகியற்றியான். இந்த பாடல் பாடல் என்பது இறைவனை இரண்டு கேட்டுவதை போன்று கெஞ்சி கேட்பதை போன்று இருக்கிறது. ஆனால் திருவள்ளுவரோ ஒரு திட்டி இறைவனையே திட்டி கேட்பதாக ஒரு இலக்கியத்தை வடித்திருக்கிறார். இரண்டே வரிகள் தான், ஏழே சொற்கள் தான். இரண்டும் உயிர் வாழ்ந்த வேண்டும். திருவள்ளுவரனுடைய ஒரு கனவிலே ஒரு பிச்சைக்காரன் கனவு வருவதை போன்று ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். ஒரு நாள், இரண்டு நாள், மூன்றாவது நாள் பிச்சை எடுத்தே தீர வேண்டும் என்று, யாசித்தே தீர வேண்டும் என்று நினைப்பதற்கு முன்பாக, பிச்சை எடுப்பதற்கு முன்பாக அந்த பிச்சைக்காரன் இறைவனிடம் ஒரு கேள்வியை கேட்கிறான். இறைவா, தரந்தம் விரிந்த உலகையற்றியான், இப்படி பரந்த விரிந்த உலகத்தை நீ படைத்திருக்கிறாயான், இந்த பரந்த விரிந்த உலகத்தை படைத்தவன் நீயாக இருக்கிற போது என்னை படைத்தவனும் நீதானே, என்னை படைத்து இந்த தொழிலை செய்ய வேண்டும் என்பதும் நீதான் படைத்திருக்கிறாயோ, உனக்கு இப்படிப்பட்ட பிச்சை எடுக்கக்கூடிய தொழில் எவ்வளவு இழிவானது என்று உனக்கு தெரியாதா, நீ மனித வடிவில் இறங்கி வந்து
தெருத்தெருவாக வீடு வீடாக அலைந்து பிச்சை எடுக்க வேண்டும். அப்பொழுதாவது இந்த பிச்சை எடுக்கக்கூடிய தொழில் எவ்வளவு இழிவானது என்று உனக்கு நீ மாற்றி அமைக்க வேண்டும் என்று இந்த பாடலை பாடியிருக்கிறார். அன்பு மாணவர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த திருக்குறளை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். வெள்ளத்தனையது மலநீட்டம் மாந்தர்த்தம், வெள்ளத்தனையது உணர் உயர்வு. ஒரு தாமரை மலர் எவ்வளவு தண்ணீருக்கு மேல் தான் நிற்கும், அதை போல உங்களுடைய வாழ்க்கை உங்கள் எண்ணத்தின் மேல் அமர வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டு இந்த விளக்கிய விழாவில் வாய்ப்பு கொடுத்த உங்கள் நல்ல உள்ளங்களுக்கு வாய்ப்பளித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.